ஆஸ்திரேலிய கேப்டன் டிம் பெயினை விமர்சனம் செய்யற வகையில தமிழக பிளேயர் அஸ்வின் செஞ்ச ட்வீட் பெரிய அளவுல வைரலா இருக்கு. இந்தியா ஆஸ்திரேலிய இடையிலான கிரிக்கெட் சீரீஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. 2-1 பார்டர் கவாஸ்கர் கோப்பையை இந்தியா தக்க வச்சிருக்காங்க. இந்திய டெஸ்ட் வரலாற்றுல இந்த வெற்றி முக்கியமா பார்க்கப்படுது. 33 வருஷமா எந்த ஒரு டீமும் ஆஸ்திரேலியாவை டெஸ்ட் மேட்சஸ்ல ஜெயிச்சதே இல்லை இந்த கப்பா மைதானத்துல. ஆனா அந்த வரலாற்றை இந்தியன் டீம் மாத்திட்டாங்க. இந்த சீரீஸ்ல ஆஸ்திரேலிய கேப்டன் டிம் பெயின் இந்தியன் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணிட்டே இருந்தார். முக்கியமா அஸ்வினை டிம் பெயின் செலக்ட் பண்ணாரு. அடுத்த மேட்சுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு கிண்டல் பண்ணாரு. ஐபிஎல் உங்களை யாருக்குமே பிடிக்காதாமே உண்மையா அப்படின்னு கேட்டாரு. கபாவுக்கு வாங்க மோதி பார்க்கலாம்னு அஸ்வினுக்கு ஆஸ்திரேலிய கேப்டன் டிம் பெயின் சவால் விட்டாரு. அஸ்வின் இதுக்கு அடுத்தடுத்து பதில் சொன்னாரு. இந்தியாவுக்கு வாங்க, அதுதான் உங்களுக்கு கடைசி டெஸ்ட் மேட்ச் அமையும்னு சொன்னாரு. இப்படி இருக்க டிம் பெயினை கிண்டல் செய்யற விதமா அஸ்வின் ட்வீட் பண்ணிருக்காரு. அதுல கபாவில இருந்து எல்லோருக்கும் மாலை வணக்கம். கபாவில என்னால ஆட முடியாம போனதுக்கு சாரி. கபாவில கடைசி டெஸ்ட் மேட்ச் நடந்ததுக்கு நன்றி. இந்த சீரீஸை மறக்க மாட்டோம்னு அஸ்வின் ட்வீட் பண்ணிருக்காரு. முக்கியமா இந்த ட்வீட்ல நம்ம டிம் பெயினை வேற டேக் பண்ணிட்டாரு. கபாவுக்கு வர சொன்னீங்க, நீங்க சொன்னபடி வந்து மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னு அஸ்வின் சொல்லாம சொல்லியிருக்காரு. இந்தியன் டீம் மொதல் டெஸ்ட்ல ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 36 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் இந்த சீரீஸ்ல இந்தியன் டீம் 4-0 ஒயிட் வாஷ் ஆகும் தான் எல்லாரும் கணிச்சாங்க. ரிக்கி பாண்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு மைக்கேல் வாகன் வரைக்குமே எல்லோருமே இந்தியன் டீம் ஒயிட் வாஷ் ஆகும்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதையும் அஸ்வின் ஷேர் பண்ணி கிண்டல் பண்ணிருக்காரு. LHS நாட் ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 4 வாரமா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றின்னு அஸ்வின் சொல்லியிருக்காரு. அதாவது கிரிக்கெட் விமர்சகர்கள் சொன்ன கருத்துக்களை ஷேர் பண்ணி அஸ்வின் கிண்டல் பண்ணிருக்காரு. அடுத்து இந்தியாவில் டெஸ்ட் சீரீஸ் நடக்கும், அதுல கண்டிப்பா டிம் பெயினுக்காக அவர் வெயிட் பண்ணுவாரு.